உடையானே தியதே இல்லானே நரைவெள்ளேறி உள்ளுடையானே உமையொரு பாகம் உடையானே சென்றடையாத திருவுடையானே சிராபள்ளி குன்றுடையானே கூறையன் உள்ளம் குளிருமே வேல் வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கரகரோகரா. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இது நேரம் நல்ல நேரம் ராசி பலன் நிகழ்ச்சி. உங்கள் ஜோதிஷாச்சாரியார் மகேஷையர் தினம் 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 காலை பொழுதில் இன்றைய தினம் எனக்கு எப்படி இருக்குது, என்னுடைய வியாபாரங்கள் அனுகூல்யமாக இருக்குமா, என்னுடைய தொழில் ஸ்தாபனம் இன்றைக்கி சிறப்பாக இருக்கிறதுக்கு நாள் சிறப்பாக இருக்கா, இன்றைக்கி நாளும் நாளுக்குண்டான பெருமைகள் என்ன, என்னுடைய ராசி நட்சத்திரம் நட்சத்திரத்துக்குண்டான சிறப்புகள் தெய்வீக வழிபாடு என்ன, ஆன்மீக தகவலில் என்ன தெய்வீக வழிபாடு பண்ணால் இன்றைக்கி அனுகூல்யமாக இருக்கும், இந்த நாளில் இந்த விசேஷ வழிபாடு ஆரம்பித்தா ரொம்ப சிறப்பாக இருக்கிறதுக்கு என்ன முயற்சி பண்ணுறது, இப்படி நிறைய விஷயங்களை நம்ம கேட்டுருப்போம். நம்ம பண்ணக்கூடிய நல்ல காரியங்கள் புண்ணிய காரியங்கள்னு சாஸ்திரங்களில் சொல்லப்பட்டிருக்கு. புண்ணியம்னா என்ன, நிறையா நம்ம சேர்த்து வைக்கிறது வழக்கம். பொதுவாக இந்தியன்ஸுக்கு வந்து சேர்த்து வைக்கிற ஒரு பழக்கங்கள் இருக்குது. வெளிநாட்டில் இல்லாத ஒரு அற்புதமான பழக்கம் என்னென்னா இந்தியன்ஸுக்கு வந்து சேர்த்து வைக்கிறது. சேர்த்து வைக்கிறதுனா என்னென்ன, நிறையா பேர் புண்ணியங்களை சேர்த்துவா, லட்ச லட்சமாக பணத்தை சேர்த்துவா, இடத்த சேர்த்துவா, பொருட்களை சேர்த்துவா, தனக்கு இல்லை நம்ம குழந்தைகளுக்குன்னு சொல்லி அவளுக்கு நல்ல படிப்பை கொடுப்பா, இப்படி இப்படி எத்தனையோ விஷயங்களை சேர்த்து வைக்கக்கூடிய நம்ம நிறையா பக்தியும் சேர்த்து வச்சுட்டுருக்கோம், பக்தி மயமான புண்ணியங்களை சேர்த்து வச்சுட்டுருக்கோம். அதுக்கு நம்ம நிகழ்ச்சி ஒரு ஒரு அற்புதமான செய்திகளை தரக்கூடிய நிகழ்ச்சியாக இருக்குது. சரி, இன்றைக்கி பக்தித்துவத்தில் இன்றைக்கி நாளும் நாளுக்குண்டான சிறப்புகள் பற்றி பார்க்க போகிறோம். 19/12/2018 விளம்பு வருடம் மார்கழி மாதம் 4ஆம் திருநாள் புதன்கிழமை. இன்றைய நட்சத்திரம் பரணி. இன்றைய திதி துவாதசி. சந்திராஷ்டம நட்சத்திரம் சித்திரை சுவாதி. நல்ல நேரம் காலை 6 மணி முதல் 7 மணி வரை. ராகு காலம் 12 மணி முதல் 1:30 வரை. யமகண்டம் காலை 7:30 முதல் 9 மணி வரை. இன்றைய நாளும் நாளுக்குண்டான சிறப்புகள் பற்றி பார்க்க போகிறோம். மேஷ ராசி என்பர்களே, ஒரு விஷயத்தை வந்து நம்ம ஒரு அறிவுரை ஒருத்தர்கிட்ட சொல்கிறோம், நம்ம அதன் பிரகாரம் நடக்கலை அப்படின்னு சொன்னால், ஐயோ நம்ம சொல்லிவிட்டோமே, இப்போ அதை கவலைப்படும் போது தான் தெரியுது, நம்மளுக்கும் அதே மாதிரி வரும்போது தான் தெரியுது அப்படின்னு பல தூரங்களில் யோசிப்பாளாம். அது மாதிரி சின்ன சின்ன கவலைகள் என்பது யதார்த்தமாக இருக்கும். ஒரு காரியம் நடந்துருச்சு அப்படின்னு சொன்னால் அதை விட சந்தோஷம் இருக்கும், காரியம் நடக்கலைன்னா சின்ன சின்ன கவலைகள் இருக்கும். அஸ்வினி நட்சத்திரத்தில் இருக்கிறவங்களுக்கு புதிய தொழில் தொழிலை பற்றிய சிந்தனைகள் நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. பரணி நட்சத்திரத்தில் இருக்கிறவங்க பொருளாதாரம் கிடைக்கிறதுக்கு என்ன வழி என்ன வழி என்ன வழி மேம்படுத்துறதுக்கு என்ன வழி, குடும்பத்தை நல்ல நிலைக்கு கொண்டு வரதுக்கு என்ன வழிங்கிற யோசனைகள் இருக்கும். கிருத்திய நட்சத்திரத்தில் இருக்கிறவாளுக்கும் முயற்சிகள் நல்ல பலன்களை கொடுக்கும். சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளிநாடு பிரயாணம், வெளியூர் பிரயாணங்கள் போன்ற பிரயாணங்கள் இருக்கும். தந்தை ஆரோக்கியத்தில் அக்கறை என்பது தேவை. மேஷ ராசி என்பர்களுக்கு இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 1 நிறம் ஆரஞ்சு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகத்துவம் வாய்ந்த சிவ வழிபாடு. சிவ வழிபாடு விசேஷ பலன்களை தரும் அற்புத வழிபாடு. ரிஷபராசி அன்பர்களே, நினச்ச காரியங்களில் வெற்றி அடையக்கூடிய அற்புதமான தினம். நிறையா விஷயங்கள்லாம் மனசில் நினச்சின்னு இருக்கீங்க. தொழில் ரீதியாக, குடும்ப ரீதியாக, பொருளாதார ரீதியாக, வேலை வாய்ப்பு ரீதியாக, எதிர்காலத்தினுடைய திட்டவட்டமான சிந்தனைகள் இன்றைய தினத்தில் இருக்குது. நிச்சயமாக உங்களுக்கு நல்ல பலன்கள் உண்டு. தூர பிரயாணம் வெற்றியை தரக்கூடியதாக இருந்துருக்கும். சின்ன சின்ன விரயங்கள் அப்படிங்கிறது இன்றைய தினத்தில் உண்டு. இந்த விரயங்கள்லாம் பெருசாக மதிப்பிட வேண்டாம், திருப்பியும் அதை ஈஸியாக சம்பாதிச்சிருவேன். நல்ல முன்னேற்றங்கள் உண்டு, நல்ல மாற்றங்கள் உண்டு. உடல் ரீதியான உபாதைகள் இருந்தவா சரிய மருத்துவரை அணுகி அதன் மூலமான இந்த மருந்துகளை உண்பது ரொம்ப விசேஷம். அதனால தான் அந்த காலத்திலேயே ரொம்ப அழகாக சொல்லியிருக்கார், நேர காலம் பார்த்து தான் ஒரு காரியத்தை பண்ணணுமா. இப்போ சரியான காலங்கள், உடல் ரீதியாக உபாதை இருந்தால் மருத்துவம் பார்த்து சரி பண்ணிக்கிறது, உடல் ஆரோக்கியத்தை மேன்மைப்படுத்தும். சுவர் இருந்தால் தான் சித்திரம் வர முடியும். உடல் ஆரோக்கியத்தை பார்த்துக்கிறது நல்லது. விருப்பமானவர்களை சந்திக்கிறதுக்குண்டான ரொம்ப அற்புதமான தினம். ரொம்ப அன்னோன்யமாக, என்னோடய பெரியப்பா எனக்கு ரொம்ப பிடிக்கும், என்னுடைய சித்தப்பா எனக்கு ரொம்ப பிடிக்கும், என்னுடைய நண்பர் எனக்கு ரொம்ப பிடிக்கும்,
வா எனக்கு ரொம்ப பிடிச்சவா, எனக்கு வாழை பார்த்து நிறையா விஷயம் கற்றுக்கிறவா, நம்ம விருப்பமானவர்களை சந்திக்கிறதுக்கு உண்டான அற்புதமான தினம் ரிஷபராசி அன்பர்களுக்கு. இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் 2, நிறம் பழுப்பு வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு செல்வத்தை உயர்த்தும் அற்புத வழிபாடு. மிதுன ராசி அன்பர்களே, நிறைய நினைச்ச காரியங்கள்லாம் நன்மையாக நடக்கிறதுக்கு உண்டான தினம். என்னென்ன காரியங்கள் நினைக்கிறோமோ சட்டுன்னு அந்த காரியங்கள்லாம் வெற்றி அடையிறதுக்கு உண்டான அற்புதமான தினம் இன்றைய தினம். நண்பர்கள் மூலமாக, தாயாரின் மூலமாக, சகோதரியின் மூலமாக, தன்னுடைய தகப்பனாரின் மூலமாக, யாராவது மூலமான நல்ல செய்திகள் வர்றதுக்கு உண்டான அற்புதமான தினம் இன்றைய தினம். நினச்ச காரியங்கள் நன்மையாக நடக்கும். வேலை வாய்ப்பு எதிர்பார்த்தவாளுக்கு அமோகமான பலன்கள் இருக்குது. அதே சமயத்தில் பாட்டு, டான்ஸு, கிளாசிக்கல் மியூசிக்கெல்லாம் கற்றுன்ருக்கிறவர்களுக்கு வெளிநாடு வேலை வாய்ப்புகள், வெளிநாடு வேலை வாய்ப்புகள் கச்சிதமாக அமையும். சில நேரங்கள் யதார்த்தமாக கோவப்படுறதை தவிர்த்துக்கிறது நல்லது. யாரையும் ஏதாவது சொல்ல வந்தா அப்படின்னு சொன்னால் அந்த சட்டுன்னு கோவப்படுறதை தவிர்த்துக்கிறது நல்லது. வீட்டில் இருக்கிறவா, அதே மாதிரி குடும்பத்தில் இருக்கிறவாட்ட கோபத்தை குறைத்து கொள்வது நல்லது. மிதுன ராசி அன்பர்களுக்கு புதிய வாய்ப்புகள் காத்துன்ருக்கு. கொரியர் சம்பந்தமான வேலை, போஸ்ட் ஆஃபீஸ் சம்மந்தமான வேலை, கம்யூனிகேஷன் சம்மந்தமான வேலை, ஐடி சம்மந்தமான உத்தியோகத்தில், கம்ப்யூட்டர் சம்மந்தமான துறைகளில் இருக்கிறவா, சினிமா துறையில் நடிப்பு வாய்ப்புக்காக எதிர்பார்த்துட்டுருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல பலன்கள். ரொம்ப நாளாக நான் வாய்ப்புக்காக எதிர்பார்த்துட்ருக்கேன் அப்படின்னு எதிர்பார்த்தவங்களுக்கெல்லாம் நல்ல பலன்கள் வந்துவிடும். நினச்ச காரியங்கள் நன்மையாக அமையும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 4, நிறம் ப்ரௌன். வழிபாட்டுக்கு உண்டான தெய்வம் துர்காம்பாள் வழிபாடு, துணை நிற்கும் வழிபாடு. கடகராசி அன்பர்களே, சில சின்ன சின்ன விஷயத்தை நோக்கி பயந்துன்னு இருப்போம். என்ன பண்ணுறது, எதிர்காலத்தை பற்றிய சிந்தனைகள் இருக்கணும். அதுக்குன்னு அதீதமான பயம் இருக்கக்கூடாது. பக்தியில் மட்டும்தான் பயம் இருக்கணும்னு சொல்லுவாள். வேறு எதுலேயும் பயம் இருக்கக்கூடாது. பயந்துட்டோன்னா ஒரு காரியங்கள் நடக்காது. அதை பற்றியே சிந்தனை பண்ணிகிட்டே இருப்போம். அந்த சிந்தனையை விட்டு வெளியில் வரணும். ஒரு சண்டை நடந்துட்டுருக்கு, அந்த இடத்துல நின்றுருந்தால் மேலும் மேலும் தான் சண்டை வருமா. கொஞ்சம் இடமாற்றம் பண்ணிட்டோன்னா இந்த மாற்றங்கள்லாம் பயந்ததெல்லாம் திருந்துடும். திருமண காரியங்கள் எதிர்பார்த்தவாளுக்கு நல்ல செய்திகள் உண்டு. சிறு பிரயாணங்கள் வெற்றியை தரக்கூடியதாக இருந்துருக்கும். அலுவலக பணி ஜாஸ்தியாக இருந்துருக்கும். ஒரு இடத்துல வேலைக்கு போகிறோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு வேலை ஜாஸ்தியாக தான் இருக்கும். ஐயோ வேலை ஜாஸ்தியாக இருக்குதுன்னு வருத்தப்பட்டு இருந்தோம்னா அதை பற்றி நினச்சி கவலைகள் கிடையாது. அதனால் வேலைகள் இருக்கிறத ரசித்து நம்ம பிரியப்பட்டு செய்தோம் அப்படின்னு சொன்னால் அந்த வேலைகள் ரொம்ப சுலபமாக மாறும். நினச்ச காரியங்கள் அமோகமாக அமையும். பூர்வீக சொத்து ஏதேனும் இருந்தாலும், அல்லது யாரேனும் பூர்வீகத்தை விற்கிறான்னா அந்த பூர்வீகத்தை இடத்த வாங்கிறதுக்கு உண்டானதாக இருக்கும். நம்ம அம்மா அப்பா வாழ்ந்த இடம், தாத்தா பாட்டி வாழ்ந்த இடத்துக்கு அருகாமையில் ஏதாவது இடம் வாங்கணும். நம்ம பெரியவங்க தான் அதை விட்டுட்டாங்க, நம்ம விடப்படாதுன்னு சொல்லி விடாமுயற்சியோடு வாங்கிறதுக்கு உண்டான யோகங்கள் உண்டு. அந்த யோகங்களை கச்சிதமாக பயன்படுத்திக்கணும். கடகராசி என்பவர்களுக்கு விசா சம்பந்தமான பிரச்சனை, வெளிநாடு பிரச்சனைகள்லாம் தீரும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண், அமோக பலன்களை தரக்கூடிய 9, நிறம் ராமர் பச்சை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாவிஷ்ணு வழிபாடு, ஸ்ரீ வெங்கடாஜலபதி வழிபாடு அமோக பலன்களை தரும் அற்புத வழிபாடு. சிம்மராசி என்பர்களே, சுகமான நாள், நினைச்ச காரியங்கள் அமோகமாக நடக்கும். இன்றைய தினத்தில் தந்தையார், அப்பா செஞ்சுட்டுருக்கிற வேலையே நம்மளும் செய்கிறோம். பூர்வீக சொத்து சம்பந்தமான எதிர்பார்ப்பு உங்களுக்கு காரிய சித்தியை ஏற்படுத்தி கொடுக்கும். அரசியலில் இருக்கிறவாளுக்கு நல்ல பலன்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். புதிய வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் உண்டு. திருமண பலன்கள் எதிர்பார்த்தது நல்ல பலன்களாக அமையக்கூடியதாக இருந்துருக்கும். அதே சமயத்தில் கடை வச்சுருக்கிறவங்களுக்கு நல்ல பலன்கள் இருக்குது. ஒரு பொருளை கொடுத்து இன்னொரு பொருளை வாங்குகிற பழக்கங்கள் இருக்கிறவ, இந்த பொருளை கொடுத்து திருப்பி இன்னொரு ஒரு பொருளை வாங்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறவளுக்கு காரிய அனுகூல்யமாக இருக்கும். மனைவி குழந்தைகளுக்கு ஏதேனும் வாங்கி கொடுக்கணும்னு சொல்லி இன்றைய தினத்தில் சம்பாயத்தால் சேர்த்து வைச்ச பணத்தின் மூலமாக வாங்கி கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள். சிம்மராசி என்பவர்களுக்கு அதிர்ஷ்டம் பயக்கக்கூடிய எண் 1, நிறம் ஆரஞ்சு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு, அருணாச்சலேஸ்வரர் வழிபாடு உன்னதமான பலன்களை தரும் அற்புத வழிபாடு. கன்னிராசி என்பர்களே, நிறைய சிக்கல்கள்லாம் இருக்கும், ஆனால் சமாளிச்சுடுவீங்க. வாழ்க்கையில் பல விஷயங்களை பார்த்தங்காட்டி பெருசாக ஒன்றும் படாது. இதுவும் இருக்கிறது தான், இதுவும் கடந்து செல்லும், இதுவும் கடந்து செல்லும்னு சொல்லி அடுத்து 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 என்ன அப்படிங்கிற செயல்பாடுகளை நோக்கி முயற்சி பண்ணுவீங்க. நல்ல பலன்கள் உண்டு. ரைஸ் மில் வச்சுட்டுருக்கவங்க, மில்லு வச்சுட்டுருக்கிறவங்க, மில்லில் வேலை செஞ்சுட்டுருக்கிறவங்க, கார்மெண்ட்ஸில் வேலை செஞ்சிட்ருக்கிறவங்களுக்கு புதிதாக ஏதாவது சொந்த தொழில் தொடங்கணுங்கிற மனசில் என்ன இருக்கும், பிரிண்டிங் ப்ரெஸ் வச்சுருக்கிறவங்களுக்கு
அதுமாதிரி கம்ப்யூட்டர் சென்டர் வச்சுருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல பலன்கள் இருக்குது. வேலையில் இருந்தவா புதுசாக தொழில் தொடங்கிடுவா. ஏதோ சின்னக்கெல்லாம் இருக்கக்கூடிய சேமிப்பை வைத்து கொண்டு புதுசாக தொழில் தொடங்குவா, நல்ல முன்னேற்றம் உண்டு, வருங்காலத்தில் நல்ல மாற்றங்கள் உண்டு. ஜோதிடத்துறை படிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல அமோகமான பலன்கள் உண்டு. கன்னிராசி என்பர்களுக்கு, கன்னிராசி என்பர்களுக்கு இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 5 நிறம் சிகப்பு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் திருச்செந்தூர் முருகப்பெருமான் வழிபாடு, பக்தி தரும் அற்புத வழிபாடு. துளாராசி என்பர்களே, அன்பும் ஆதரவும் கூடி வரத்துக்குனால் நல்ல நாள். சித்திரை நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரத்தில் இருக்கிறவாளுக்கு யாரேனும் ஏதாவது பேசுகிறான்னு சொல்லிவிட்டு அந்த பேச்சை காதில் வாங்கினாலும் வாங்காத மாதிரி இருந்துக்கிறது நல்லது. நம்மளை பற்றி நல்லா பேசும் பொழுது சந்தோஷப்பட்டுக்கலாம், எதிர்மறையாக பேசும் பொழுது இல்லை. யாராவது இவங்க உன்னை பற்றி பேசிகிட்டு இருந்தாங்க, நான் கேட்டேன், காதிலேயே வாங்க வேண்டாம், சரி பேசிட்டு போகிறான், அவன் மன திருப்தி அப்படி தான் இருந்துட்டா இருந்துட்டு போட்டுமேன்னு சொல்லிவிட்டு கவலைப்படாது இருந்துக்கணும். அது ஒரு பெரிய அக்செப்ட் பண்ணுறதுங்கிறது ஒரு பெரிய விஷயம். அந்த கலையை கற்றுக்கிட்டோன்னா நிறையா தெரிஞ்சுக்க முடியும், நல்லா ஜெயிச்சுடலாம். ஆக இன்றைய தினத்தில் புதிய முக்கியமான வேலைகள் இருந்தால், அவசர வேலைகள் இருந்தால் பிரயாணம் பண்ணால் போதும். சிறு சிறு வேலைகளை இருந்தாப்பில் செய்து கொள்வது நல்லது. ஷேர் மார்க்கெட்டில் இருந்துருக்கிறவங்க, ஃபாரின் மணி எக்ஸ்சேஞ்சர் சம்மந்தமான தொழில்களில் இருந்துருக்கிறவங்களுக்கு நல்ல பலன்கள் உண்டு. பண விஷயத்தில் யார்கிட்ட பேசுகிறதும் பழகிறதும் கவனம் தேவை. ஜாமீன் கையெழுத்து போடும்போது போடலாமா வேண்டாமான்னு 1-2 முறை யோசித்து செயல்படும் போது நல்ல பலன்கள் உண்டு. திருப்பதி வேங்கடநாத சுவாமியை வழிபடுறது விசேஷ பலன்கள் தரும். துளாராசி என்பர்களுக்கு இடம் விற்று நல்ல பண வரவுகளை ஏற்படுத்தி கொடுக்கும். இடம் விற்கிறதுக்குண்டான உத்தேசம் இருக்கிறவங்களுக்கு நல்ல செய்திகள் வரும். இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 6 நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் அஞ்சனை மைந்தர் ஆஞ்சநேயர் வழிபாடு துணை நிற்கும் அற்புத வழிபாடு துளாராசி என்பர்களுக்கு. விருச்சிகராசி என்பர்களே, ஒரு சில காரியங்கள்லாம் நம்மளுக்கு வெற்றி தரும். ஒரு சில காரியங்கள்லாம் ரொம்ப படையே இழுத்துகிட்டே இருக்கும், ரப்பராட்டம் இழுத்துட்டே இருக்கும். என்னடா இவ்வளோ கஷ்டப்படுறாமே, இவ்வளோ தடைகள் வருதே, இருந்துட்டு போகணும். நம்ம முயற்சிகள் திறமாக படணும்னு சொல்லி ஒவ்வொரு காரியத்தையும் முயற்சி விடாபடியான முயற்சி எடுப்பீங்க, நல்ல பலன்கள் உண்டு. அதிர்ஷ்டங்கள் காத்துட்டுருக்கு, நல்ல முயற்சிகளுக்கு நல்ல பலன். வேலை வாய்ப்பு விட்ட இடத்துல திருப்பி கூப்பிடுவாங்க. கடனுக்காக கடன் வாங்குறத தவிர்த்துக்கிறது நல்லது. திருமண பலன்கள் எதிர்பார்த்தவா சொந்த பந்தத்தின் மூலமாக நல்ல செய்திகள் வந்து சேரும். இந்த இடத்துல பொண்ணு இருக்கா, அந்த இடத்துல பையன் இருக்காங்கிற செய்திகள் மனசில் வரும், அதுவே ஒரு நிம்மதியை கொடுக்கும். ரொம்ப நாள் தடைகள் இருந்தவாளுக்கு தடைகள் போய் நன்மைகள் பெருக வேண்டியதாக இருக்கும். உடல் உபாதைகள் இருந்தால் சட்டுன்னு மருத்துவத்தை கவனிச்சுக்கிறது நல்லது. விருச்சிகராசி என்பர்கள் எக்ஸாமுக்காக படிக்கிறவங்களுக்கு நல்ல அனுகூல்யமாக இருக்கும், சர்வ ஞானமும் வந்து சேரும். விருச்சிகராசி என்பர்களுக்கு அமோகமான பலன்கள் உண்டு. ஸ்கின் சம்பந்தமான உபாதை இருக்கிறவா மருத்துவத்தை கவனிச்சுக்கிறது நல்லது. அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 9 நிறம் ராமர் பச்சை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குலதெய்வ வழிபாடு வெற்றி தரும் வழிபாடு. தனுராசி என்பர்களே, பணிவாக இருந்து பல காரியத்தை சாய்ச்சிடுவேன், நிதானமாக இருந்து பல காரியத்தை சாய்ச்சிடுவேன். ஒரு காரியத்துக்காக நீங்கள் குறிஞ்சு போகிறல்னா அடுத்த காரியத்துக்கு நிமிந்து நிற்பேன். எதையுமே அப்படி தான் நினச்சி அந்த காரியத்தை வெற்றி கொள்றதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. 7.5 சனி இருக்கங்காட்டி சில தடைகள் யதார்த்தமாக இருக்கும், ஆனால் பெருசாக கவலை கிடையாது. நீங்கள் கண்டிப்பாக ஜெயிச்சு வர்றதுக்குண்டான வாய்ப்புகள் தொடர்ந்து உங்களுக்கு வெற்றியை தரும், அமோகமான பலன்களை தரும். தனுராசி என்பர்களுக்கு முயற்சி எடுத்த காரியங்கள் அமோக பலன்களை தரும், அமோகமான வெற்றியை தரும். தனுராசி என்பர்களுக்கு கணவன் மனைவி கிடையாது இந்த பிரச்சனைகள் தீரும். இன்றைய தினத்தில் நினச்ச காரியங்கள் நல்ல வெற்றிகரமாக அமையக்கூடியதாக இருந்துருக்கும். சில வேலைகளில் ஒரு முதலீடு போடும் பொழுது இந்த தொழிலுக்கு இதுதான் போடலான்ட்டு இருக்குது, அதை விட ஜாஸ்தியாக போடுறது இருந்துன்னா கம்மி பண்ணிக்கிறது நல்லது. யாரேனும் நல்ல வார்த்தை சொல்லி உங்களை ஏமாத்துறதுக்குண்டான வாய்ப்புகள் கூட இருக்குது, அதனால் கவனமாக பண விஷயத்தில் இருக்கணும். இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 8 நிறம் நீளம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகத்துவம் வாய்ந்த சாஸ்தா வழிபாடு, ஐயப்ப சுவாமி வழிபாடு வெற்றி தரும் வழிபாடு. மகர ராசி என்பர்களே, லாபம் இல்லாத ஒரு காரியத்தை பண்ண மாட்டேன், எல்லா காரியமும் லாபகரமாக பண்ணக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்தில் எதையும் ஜெயிச்சு வரத்துக்குண்டானதாக இருக்கும். எல்லாரும் பேசுறது பழகிறதெல்லாம் சிரித்து கேட்டு போயிடலன்னா மனசில் உங்களுக்கு திடகாத்திரமாக தோணும், இவன் நடிக்கிறான், இவன் நன்னா பழகிறான், எதுக்காக இப்படி பேசுகிறான் எனக்கு தெரியும். ஏன்னா வாழ்க்கையில் ஏற்பட்ட அனுபவத்தின் வைத்து ஒவ்வொரு படிகள்லாம் உங்களுக்கு தெரியும். அதனால் யார்கிட்ட பேசினாலும் ரொம்ப சூக்ஷமாக இருப்பேன். இன்றைய தினம் உங்களுக்காகன்னு சொல்லி ஏதேனும் பொருட்கள் வாங்கிப்பேன். நல்லா ருசித்து சாப்பிடக்கூடிய இடத்துக்கு போய் இன்றைய தினத்தில் மன மகிழ்ச்சியோட குடும்பத்தாரோட
இருந்து இன்றைய நாளை கழிக்கிறதுக்குண்டான அற்புதமான தினம். சில நேரங்கள் வேலை பழு காரணமாக வெளியூர் செல்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. நண்பர்களுக்கு வேண்டின்னு சொல்லி ஏதேனும் ஒரு நல்ல காரியத்தெல்லாம் பண்ணி கொடுப்பேன், ஒருத்தருடைய வேலைக்கு ஒருத்தருடைய திருமணத்துக்குன்னு சொல்லிட்டு உங்களால் முடிஞ்ச உதவிகளை பண்ணுவீங்க. மகர ராசி என்பர்களுக்கு கேட்ரிங் சம்மந்தமாக, ஃபுட் சம்மந்தமாக, ஹோட்டல் சம்மந்தமாக பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல பலன்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். வேலையாட்கள் மூலமாக அந்த பிரச்சனைகள் தீரும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புத எண் 4 நிறம் ப்ரௌன். வழிபாட்டுக்குண்டான தெய்வம், மகத்துவம் வாய்ந்த மகாவிஷ்ணு வழிபாடு, துர்கை வழிபாடு, வெற்றி தரும் வழிபாடு. கும்பராசி என்பர்களே, சில நேரங்களில் யதார்த்த செலவுகள் அப்படிங்கிறது இருக்கும். சில நேரங்கள் யதார்த்த செலவுகள் இருக்கும். இன்றைக்கி ஒருத்தர் சொன்னார், சார் செலவுகள் தான் ஜாஸ்தியாக இருக்குது, வரவுகள் ரொம்ப கம்மியாக இருக்கே, நான் என்ன சார் பண்ணணும், என் ஜாதகத்தில் அப்படி இருக்கா, தசாபுத்தி அப்படி இருக்கா, நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டார். மகாலட்சுமி வழிபாடு தான், செல்வத்தை உயர்த்தக்கூடியது அம்பிகை தான், அந்த அம்பாவை வழிபாடு பண்ணாலே நிச்சயம் உங்களுக்கு ஜெயிக்கும்னு சொன்னேன். அதே மாதிரி இன்றைய தினத்தில் லக்ஷ்மி வழிபாடு உங்களுக்கு துணை நிற்கக்கூடியதாக இருக்கும், எதையும் ஜெயிக்கிறேன். மனசில் கனவுல கண்டதெல்லாம் நல்ல கனவுகள், நல்ல பலிதமாகக்கூடிய அற்புதமான தினம் இன்றைய தினம். 1 ரூபா போட்டால் 10 ரூபா பெறுகிறதுக்குண்டான என்ன செயல்களோ அதை செய்வேல, ஆனால் அந்த 1 ரூபா போடுறதுக்குண்டான முயற்சி தான் மன வருத்தத்தை கொடுக்கும், அதுக்கப்புறம் எல்லா மாற்றத்தை கொடுக்கும். திருமண பலன்கள் எதிர்பார்த்தவங்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு. வீடு கட்டணும், வீடு புனரமைப்பு பண்ணணும்னு நினச்சின்னு இருக்கிறவளுக்கு நினச்ச காரியம் கச்சிதமாகும். சின்ன சின்ன செலவுகள் இன்றைய தினத்தில் உண்டு. இன்றைய தினத்தில் சின்ன சின்ன செலவுகள் உண்டு. யதார்த்தமாக அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 1 நிறம் ஆரஞ்சு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு, குபேரர் வழிபாடு, வெற்றி தரும் வழிபாடு. மீனராசி என்பர்களுக்கு சுகமான நாள், பண வரவுகள் கூடி வரும், மன சந்தோஷங்கள் பெருகி வரும். யாராவது ஏதாவது யதார்த்தமாக பேசிட்டா ரொம்ப சென்சிட்டிவாக இருப்பில்ல, சின்ன குழந்தையாக இருந்தாலும் ஏன் இப்படி பேசினா, ஏன் இப்படி பேசினாங்க, ஏன் இப்படி பேசினாங்கிற எண்ணங்கள் இருக்கும். அதனால் பெருசாக கவலைப்பட வேண்டியதில்லை, பெருசாக வருத்தப்பட வேண்டியதில்லை, அவங்க பாட்டுக்கு பேசிட்டு போகிறா. உங்களுடைய தொழில் பற்றி நீங்கள் சிந்தனை பண்ணாலே நீங்கள் பெரிய விஐபி தான், நல்ல வெற்றிகள் தான். வீடு கட்டுறது, இடம் வாங்கிறது, வாகனம் வாங்கிறது, இது போன்ற யோசனைகள் இருக்கும். தொழில் பெருக்கிறதுக்குண்டான வழிமுறைகள் தெரிவில் நல்ல நண்பர்கள் நல்ல சமயோஜித யோசனைகள் சொல்லுவாள். அதன் மூலமாக ஒரு சின்ன விஷயத்தை எடுத்து அப்படியே பிக்கப் பண்ணுறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்கும். நிறையா படிக்கணுங்கிற ஆசை இருக்கும், படிப்புக்கேற்ற பலன்கள் உண்டு. பிரயாணங்கள் உண்டு, பிரயாண நிமித்தமான சில சிந்தனைகள்லாம் மனசில் வரும். குலதெய்வ வழிபாடு, இஷ்டதெய்வ வழிபாடு, பல யுக்திகளை பயன்படுத்தக்கூடிய பல்வேறு வழிபாடுகள் உங்களுக்கு துணை நிற்கும். இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அமோக பலன்கள் தரக்கூடிய எண்கள் 7, பல நிறம், பல வர்ண நிறம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாசக்தி வழிபாடு, காஞ்சி காமாட்சி வழிபாடு, துணை நிற்கும் அற்புத வழிபாடு. 12 ராசிகள், 27 நட்சத்திரத்துக்குண்டான பலாபலன்கள் பார்த்தோம். அடுத்தது ஆன்மீக தகவல். இன்றைக்கி ஆன்மீக தகவலில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம், நிறைய தடைகள் இருந்துருக்கிறதுக்கு, இந்த தடைகள் போகிறதுக்கும், உதாரணமாக செல்வங்கள் பணம் சேர்றதுக்கு நிறையா பேருக்கு தடை இருந்துட்டுருக்கும், கல்யாண விஷயங்களில் நிறையா பேருக்கு தடங்கி இருந்துட்டுருக்கும், படிக்கிற குழந்தைகளுக்கு படிப்பில் தடங்கள் இருந்துட்டுருக்கும், சரியாக படிக்க மாட்டேன், எக்ஸாம் எழுதும்போது தடை இருக்கும், ஆடிட்டருக்காக படிச்சுட்டுருப்பீங்க, நிறைய தடைகள் இருக்கும், ஃபெயில் ஆகிட்டே இருந்துட்டுருப்போம். ஸோ இதெல்லாம் மாறுறதுக்கு, ஜெயிக்கிறதுக்கு, இந்த ஜெயிச்சு வர்றதுக்கு நம்ம ஜாதகத்தில் பார்த்துட்டோம்னா தடங்கள் கொடுக்கக்கூடியது ராகு கேது. அதனால தான் கல்யாணத்தில் ரொம்ப ராகு கேதுக்கு பார்க்குறேன். இந்த ராகு கேது தடங்கள் போடுறதுக்கு ரொம்ப அற்புதமான மந்திரம் தான் இன்றைக்கி நம்ம சொல்லக்கூடிய மந்திரம். இந்த மந்திரத்தை சொன்னாலே தடைகள் போய் நன்மைகள் பெருகும். வேலை, தொழில், திருமணம், வாழ்க்கையில் நடக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களுக்கு இந்த மந்திரம் உதவியாக இருந்துருக்கும். அப்பேற்பட்ட அற்புதமான மந்திரம் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதாவது சர்ப்பதோஷம், நாகதோஷம் கொஞ்சம் கொஞ்சமாக இன்றைய தினத்தில் எவ்வளோக்கு எவ்வளோ ஜபிக்கிறோமோ அவ்வளோவுக்கு எவ்வளோ சாந்தி அடையக்கூடிய ஒரு அற்புதமான மந்திரம் தான் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய மந்திரம். இந்த மந்திரம் சாதாரணமாக எங்கேருந்தோ எடுத்த மந்திரம் கிடையாது, அதிசக்தி வாய்ந்த, அதி உன்னதம் வாய்ந்த, அதி பலம் வாய்ந்த ஒரு மந்திரம். இந்த மந்திரத்தை ஜபம் பண்ணுறது உன்னதமான பலன்களை கொடுக்கும். அதைத்தான் இப்போ நம்ம ஆன்மீக தகவலில் பார்க்க போகிறோம். மந்திரங்கள் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது விசேஷமான மந்திரம், ஜுவால மாலினி நாகினி. ஜுவால மாலினி நாகினிங்கிற மந்திரம், ஓம் ஜுவால மாலினி நாகினி, ஓம் ஜுவால மாலினி நாகினிங்கிற மந்திரத்தை சர்ப்பமாக பார்த்து, இந்த பெண் சர்ப்பம்னு சொல்லுவேன், இந்த சர்ப்பத்தை மனதில் நினைத்து கொண்டு இந்த மந்திரத்தை தினம் தினம் கார்த்தால் எந்திரிச்சு 5-6 108 தடவை இந்த மந்திரத்தை சொல்கிறது விசேஷ பலன்களை தரக்கூடியதாக இருக்கும். இந்த மந்திரம் சொல்லும்பொழுது நைவேத்தியமாக வைக்கக்கூடியது பாலும் பழமும் நைவேத்தியம் வைக்கிறது ரொம்ப விசேஷம். வீட்டில் இருக்கக்கூடிய தோஷங்கள் போகும். இந்த தோஷங்கள் போகிறதுக்குண்டான அற்புதமான மந்திரம். இந்த சர்ப்பதோஷங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக இன்றைக்கி எத்தனை பாராயணம் பண்ணுறாலோ அத்தனைக்கு எத்தனை குறையும், குறைஞ்சது 108. சில பேர்
பத்தாயிரத்து எட்டு ஆவர்த்தி ஜபிக்கிறது. சில பேர் பார்த்துட்டீங்கன்னா நிறையா மந்திரங்களை சொல்லுவேன். இந்த மந்திரங்கள் ரொம்ப விசேஷகரமான மந்திரம். ஜுவாலமாலினி நாகினிங்கிற மந்திரத்தை ஜபிக்கும் பொழுது உங்களுக்குள்ளேயே நிறைய டிஃப்ரென்ஷியேட் வரும். உங்களுக்குள்ளேயே தடங்கள்லாம் போய் நன்மைகள், நீங்கள் போகிறே அந்த காரியம் நடந்துடும். இதை தொடர்ந்து ஜபிங்கும், நல்ல பலன்கள் உண்டு. இன்றைக்கி ஆன்மீக தகவல் பணல சில தகவல்கள் பற்றி பார்த்துருக்கோம். இப்படி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு முக்கியமான மந்திர விசேஷங்களும், அதே போன்று ஆன்மீக தகவலில் பிரத்யேகமாக ஒவ்வொரு பிராயஸ்தமும் பார்க்க போகிறோம். சில நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு நேரிற்கும் எம்பெருமான் முருகப்பெருமானுடைய பூர்ணமான அனுகிரகத்தோட முருகனே செந்தில் முதல்வனே மாயோன் மருகனே செந்தரு மகனே ஊருகை முகந்தம்பியே நின்றுடைய தண்டை கால் எப்பொழுதும் நம்பியே நம்பியே கைதொழுவே நான் வேல் வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கரகரோகரா.